ஆனால் அந்த வாழ்வியல் நடைமுறை எப்படி இருந்தது என்பதை விளக்கமாக சொல்லுவதற்கு இலக்கியங்கள் தான் ஒரு சான்றாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை ஆணவிட மேம்பாடாக வாழ்வதுதான் பெண்ணினுடைய. அந்த எந்த ஒரு ஆணையும் உருவாக்கோ கண்டார். ஒருத்திக்கு ஒருவன் என்று சொல்லப்படவில்லை, அதையும் நாங்கள் ஆழமாக கொள்ள வேண்டும். ஆண்களும் வந்து மனைவியை இணையர் என்று அழைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது எப்படி பார்க்கிறீர்கள்? கற்பு என்பது கற்றபடி ஒழுகுதல். வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டே இல்லை, கற்க கசடர கற்றபடி கட்டமே நிற்க. அதுக்கு எங்களுடைய வீட்டில் நான் தான் ஜனாதிபதி, அவர் பிரதம மந்திரி தான். அனைத்து பொறுப்புகளும் என்னுடைய கையிலே தான் இருக்குது. படிக்கலாம், ஆனால் நினைக்கிறது கஷ்டம். வணக்கம் அவர்களே. மற்றொரு எழுதும் கரங்கள் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். நூல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய அளப்பரிய நண்பன் என்று சொல்லி நாங்கள் நூல்களை குறிப்பிடலாம். ஏனென்றால் நூல்களை வாசிக்கிற போது அந்த நூல்கள் எழுந்திருக்கக்கூடிய காலத்தை எங்களுடைய மனக்கண்ணாலே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமன்றி ஒரு மனிதனுக்கு தேவையான பல விடயங்களை இந்த நூல்களின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் நூல்கள் வழங்குகின்றன. இன்றைக்கு நாங்கள் கையிலே எடுத்திருக்கிற நூல் மனைவிலக்கு ஆயினர். எண்ணெய் இல்லாத வீடு என்பது ஆண்டவன் இல்லாத ஆலயம் என்று சொல்லுவார்கள். ஆலயத்திலே ஆண்டவன் இல்லாத போது நாங்கள் அங்கே சென்று பயனில்லை. அதுபோன்றுதான் ஒரு வீட்டிலே அம்மா இல்லாத போது அந்த வீட்டினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படியாக எங்களுடைய தாய், இன்னொரு வகையிலே நாங்கள் பார்த்தால் பெண், பெண்ணென்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற போது குழந்தையாக பிறந்து ஒரு இளவயதிலே வளர்ந்து அதற்கடுத்தது மனைவியாகி தாயாகி அதற்கு பின்பு ஒரு பாட்டியாகி இந்த சமூகத்திலே பெண்கள் பல்வேறு விதமான படிநிலைகளை கடந்து இந்த சமூகத்துக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழினுடைய வரலாற்றினுடைய அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற போது இந்த சங்ககாலம், சங்ககாலத்திலே எப்படியாக பெண்களுடைய பங்களிப்பு என்பது இருந்தது, பெண் எப்படி ஒரு மனையினுடைய அடிப்படை காரணியாக இருந்து அந்த மனையை நிர்வகிப்பது மட்டுமன்றி அந்த பண்பாட்டு கோலங்களை எப்படி கடத்துவது வரை அந்த சமூகத்திற்குரிய பங்களிப்புகளை ஒரு குடும்பம் என்கின்ற கட்டமைப்பிற்குள்ளே அந்த அலகுக்குள்ளே இருந்து பங்காற்றினால் சேவையாற்றினால் என்பதை அடிப்படையாக கொண்டு சங்க பாடல்களில் இருக்கக்கூடிய அகத்தினை இலக்கியங்களின் வாயிலாக சொல்லப்படுகிற விடயங்களை உள்ளடக்கி இந்த நூல் பேசி செல்லுகிற விடயங்களைத்தான் நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு வகையிலே எங்களுடைய இந்த சங்க காலத்தினுடைய இந்த அகத்தினை பாடல்களை போன்று ஜப்பானிய மொழியிலே எழுந்திருக்கக்கூடிய பழந்தமிழ் இலக்கியங்களுக்குள்ளே அகம் சார்ந்து பேசப்பட்டிருக்கிற அந்த பாடல்களுக்கும் எங்களுடைய இந்த சங்ககால அகத்தினை சார்ந்த பாடல்களுக்கும் இடையிலே எப்படியான விடயங்கள் ஒற்றுமைகள் காணப்படுகின்றன, இது சார்ந்த விடயங்களையும் இறுதியிலே உள்ளடக்கிய கட்டுரை தொகுப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் காணப்படுகிறது. இந்த நூலுக்குள்ளே நாங்கள் சென்று வருகிற போது எங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, மனை என்று ஏன் எங்களுடைய இல்லம் அழைக்கப்படுகிறது, மனைவி என்று ஏன் எங்களுடைய பெண்கள் அழைக்கப்படுகிறார்கள், இப்படி பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பெற்றவர்களாகிறோம். அது மட்டுமன்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத பல விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் காணப்படுகிறது. நானும் வாசித்து அறிந்து கொண்டேன், நிறைந்த விடயங்களை பெற்றுக்கொண்டேன். ஆக இது சார்ந்து நான் தொடர்ந்து உரையாடுவதை விட இந்த நூலினுடைய ஆசிரியர் பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் அம்மையார் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் உரையாடுவதன் வாயிலாக நிறைந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம், உரையாடலாம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நலமா இருக்கேன். இந்த மனைவிலக்கு ஆயினல் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகத்தை வாசித்த போதுதான் உண்மையிலே ஏன் மனைவி என்று ஒரு பெண் அழைக்கப்படுகிறாள் என்கின்ற அந்த காரணத்தை கூட நான் அறிந்து கொண்டேன். அந்த அளவுக்கு வாசித்து கொண்டு செல்லுகிற போது நிறைந்த விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு வீட்டினுடைய ஆணிவேர் அல்லது ஒரு வீட்டினுடைய ஆலமரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஆலமரத்தினுடைய ஒவ்வொரு விழுதுகளும் இணைகிற போது எழுகிற அந்த பலத்தை கொண்டிருக்கக்கூடியவளாக வீட்டிலே அம்மா காணப்படுகிறாள் என்பதை இந்த நூலினூடாக நான் அறிந்து கொண்டேன். இப்படி இருக்க மனிதர்களுடைய அந்த ஆரம்ப காலத்தினுடைய அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் மனிதர்கள் ஆரம்ப காலத்திலே வேடுவர் யுகத்திலே வேடுவர்களாக காடுகளில் அலைந்து திரைந்த போது ஆணும் பெண்ணும் இணைந்து தங்களுக்கான அந்த உணவு தேட்டத்தை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த காலப்பகுதியிலே பெண் என்பவள் வீட்டிலே அந்த வீட்டினுடைய அத்தனை நிர்வாகத்தையும் தனக்குள்ளே எடுத்து பங்களிப்பிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். ஒரு நல்லதொரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதுவும் இந்த மனைக்கு விளக்கு ஆயினல் என்கிற இந்த நூலை நான் எழுதிய பின்னர் இப்படி ஒரு கேள்வி ஒரு இளம் தலைமுறையினரிடம் வந்து
நிச்சயமாக வரும் என்று நான் எதிர்பார்த்தேன். காரணம் என்னவென்றால், இன்றைய சமூகவியல் ஆய்வியலாளர்கள் மனிதனுடைய வாழ்க்கை வேட்டையாடுதலிலிருந்து தொடங்கி இன்றைய நாகரிகம் வரைக்கும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு வாழ்க்கையினுடைய காலகட்டங்களை நாங்கள் வகுப்பதற்கு சில சான்றுகள் எங்களுக்கு தேவை. அந்த வகையிலே முதல் முதலாக எங்களுக்கு கிடைத்தது இலக்கிய சான்றுகள் மட்டும்தான். ஆனால் அந்த சான்றுகளுக்கு பின்னர் அந்த இலக்கிய குறிப்புகளை முற்று முழுதாக நம்புவதற்கு தொல்லியல் அகழ்வாய்வுகள் சான்றுகளாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு எழுந்தது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு கீழடியிலே செய்யப்பட்ட அந்த அகழ்வாய்வு இந்த ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்கோ கொண்டு போய் விட்டுவிட்டது. அது ஒரு புறம் இருக்க, இந்த வேட்டையாடுகின்ற தொழில் என்பது சமூகவியலாளர் கூறுகின்ற அந்த வாழ்க்கை நிலையை எங்களுடைய ஒரு அகப்பொருள் இலக்கணம் மிக அழகாக வரையறுத்து காட்டியிருக்கிறது. தொல்காப்பியர் என்கின்ற ஒரு இலக்கண ஆசிரியர், அவருடைய இலக்கணம் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன், நான் அறிந்தவரையில் எந்த மொழியிலும் இத்தகைய ஒரு இலக்கணம் எழவில்லை. அதாவது மனித வாழ்க்கைக்கு இலக்கணம் அமைத்திருக்கு, அகவாழ்வு புறவாழ்வு என்று. அந்த வகையிலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கின்ற போது அவருடைய நிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அவருடைய வாழ்வியல் அமைந்திருக்கும் என்று அவர் கட்டமைத்திருக்கிறார். அவர் கட்டமைப்பதற்கு சான்றாக சங்க பாடல்களை எடுத்து காட்டியிருக்கின்றார். எனவே இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பல் என்கின்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைய அவர் இந்த மனித வாழ்வியலினுடைய தடங்களையெல்லாம் ஆராய்ந்து காடும் காடு சார்ந்த இடமும் மலையும் மலையும் சார்ந்த இடமும் என்று நிலங்களை ஐ வகையாக பகுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் என்று வகுத்து காட்டி இலக்கணம் வகுத்த போதுதான் நான் நினைக்கிறேன் இந்த சமூகவியல் ஆய்வாளருக்கு ஒரு வெளிச்சம் தென்பட்டிருக்க வேண்டும். அவர்களுடைய முறையிலே அகழ்வாய்வுகள் அல்லது கல்வெட்டுக்கள் அந்த சான்றுகளை கொண்டு மனித வாழ்க்கை மனிதனுடைய எச்சங்களை கொண்டு கட்டமைப்பதற்கு ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அதற்கு இன்னும் வெளிச்சம் போடுவது அவர்களுடைய அகழ்வாய்விலே கண்டுபிடிக்கப்பட்ட குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மட்கலம் என்று வைத்துக்கொள்வோமே, அந்த மட்கலம் யாரால் இயற்றப்பட்டது, அதை யார் பயன்படுத்தினார்கள், எப்போது பயன்படுத்தினார்கள், அதற்குள்ளே கிடந்த நெல் எப்படி கிடைத்தது, அல்லது அந்த அரிசி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, எல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த வாழ்வியல் நடைமுறை எப்படி இருந்தது என்பதை விளக்கமாக சொல்லுவதற்கு இலக்கியங்கள் தான் அதற்கு சான்றாக இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த வேட்டையாடுகின்ற அந்த வாழ்க்கை நிலைக்கு அப்பால் அது உலகம் முழுவதுமே மனிதனுடைய தோற்ற காலத்திலிருந்து அவன் மனிதனாக என்று சொல்லுகின்ற போது நான் துணிந்து சொல்லுகிறேன், தமிழர்களுடைய நாகரிகம் தான் இன்று உலகம் முழுமைக்கும் ஒரு சிறந்த கட்டமைப்பான நாகரிகமாக இருந்தது என்ற கருத்துக்கு நான் ஒத்துப்போகின்றேன் என்றால் எங்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே காடும் காடு சார்ந்த இடத்திலே மனிதன் வேட்டையாடவில்லை. எங்களுடைய சங்க இலக்கியத்தின்படி அவன் மாடு மேய்ப்பவனாக இருந்தான், ஆனிரைகளை மேய்த்து அந்த ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தான். ஆனால் மலை நாட்டில் இருந்தவன் தான் வேட்டையாடிக்கொண்டிருந்தான், குறிஞ்சி நிலத்தில் இருந்தவன். அப்போ அந்த நிலங்களினுடைய வளங்களுக்கு ஏற்ப தன்னுடைய உணவு தேட்டத்தை மேற்கொண்ட அந்த மனித வாழ்க்கை அது ஒரு அக வாழ்க்கையாகவும் புற வாழ்க்கையாகவும் இருந்தது என்பதை கட்டமைத்து கொடுத்த தொல்காப்பியத்தை வைத்து கொண்டு பார்க்கின்ற போது இன்றைக்கு கீழடி எங்களுக்கு சொல்லுகிறது, இந்த வாழ்வியல் ஏறக்குறைய கிமு 5000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என்பது. அது எங்கோ எங்களை கொண்டு செல்கிற அந்த வரலாற்று தரங்களை நான் இப்போது பேச விரும்பவில்லை. என்னுடைய இலக்கிய தடத்தின் மூலமாக நான் பார்க்கின்ற போது எங்களுடைய சிறப்பாக தமிழருடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொடுப்பதற்கு சங்க இலக்கியங்கள் சான்றாக இருக்க அதை கட்டமைத்து விளக்குவதற்கு தொல்காப்பியம் எங்களுக்கு கையிலே இருக்கின்றது. இந்த ரெண்டையும் கற்ற மேலை தேசத்தவர்கள் இப்போது வியப்படைந்திருக்கிறார்கள். இவ்வாறு வாழ்க்கைக்கு இலக்கணம் கூறுகின்ற போது இந்த இலக்கணத்தின் மூலமாக இந்த இலக்கியத்தை கற்பது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார். அந்த வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை என்பதையும் அவர்கள் கண்டுகொண்டார். அதனாலே தான் நான் இந்த நூலை எழுவதற்கு எனக்கு அடிப்படையாக அதுவும் ஒரு உங்களுடைய கேள்வியினுடைய அடிப்படையும், அதாவது வெறுமையே காடு மீட்டிலே காட்டு மிராண்டியாக தெரிந்த மனித வாழ்க்கை அல்ல எங்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை செம்மைப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது, அதற்கு சான்றுகள் இருக்கின்றன. அந்த வாழ்க்கை சிதையக்கூடாது என்கின்ற ஒரு இலக்கோடு தான் நான் இந்த நூலை எழுதியிருக்கின்றேன். இப்படி இந்த நூலை நீங்கள் எழுதிய பிற்பாடு இது சார்ந்த அனுபவம் மிக்கவர்கள் அறிவார்ந்தவர்கள் வந்து அதை வரவேற்றிருப்பார்கள். இளையவர்களிடம் இந்த நூல் சார்ந்த அனுபவ பகிர்வு என்னவாக இருந்தது அறிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு சிறப்பான குறிப்பை சொல்ல வேண்டும். எனக்கு நல்ல வாய்ப்பாக 2 ஆண்டுகள் கனடா நாட்டிலே வாழுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நாட்டிலே வாழுகின்ற போது தான் நான் இந்த நூலை எழுதினேன். குறிப்பாக அந்த நாட்டிலே வாழுகின்ற போது இந்த நூலை எழுதி உடனடியாக அச்சேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உறுதி எனக்குள் எழுந்தது. காரணம் என்னவென்றால், புலம்பெயர்ந்து சென்று அங்கே வாழ்க்கை நடத்துகின்ற எங்களுடைய தமிழர்கள் எங்களுடைய பண்பாட்டு நிலையான வாழ்க்கையில் இருந்து இன்னொரு பிற பண்பாட்டின் தாக்கத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே பல சிக்கல்களை எதிர்கொள்ளுகின்ற போது அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை என்பதை நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன்.
நிறைய இளையவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய வாழ்வியலை நேரடியாக காணக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. அதற்கும் அப்பால் ஐரோப்பிய நாடுகளுக்கு அக்காலகட்டத்திலே செல்லுகின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அந்த வகையிலே இந்த இளையவர்களுடைய வாழ்வியல் ஒரு பொறிமுறைக்குள் தள்ளப்பட்டு பிற பண்பாடுகளால் அலைக்கழிக்கப்பட்டு ஒரு அநாகரிகமான வாழ்வியலுக்குள்ளே நுழைந்து கொண்டிருப்பது என்பதை நான் கண்டுகொண்டேன். அதனால் இவர்கள் நெறிப்படுத்துவதற்கு எங்களிடம் இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது என்பதை நாங்கள் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அங்கே படிக்கின்ற தமிழ் குழந்தைகளுக்கு இந்த சங்க இலக்கியங்கள் பற்றிய ஒரு அறிவும் தெளிவும் இருந்தாலும் கூட அந்த கட்டமைப்பான வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த வகையிலே இந்த மனைக்கு விளக்காயினால் என்கின்ற நூல் எழுதுகின்ற போது இன்னும் ஒரு கருத்தை நான் இதில் இணைத்து கொண்டேன். குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய புலம்பெயர்ந்த பெண் குழந்தைகள் அவர்கள் நிற்கிறார்கள், ஆணுக்கு பெண் சமமாக வாழ்வதுதான் இந்த நாட்டிலே ஒரு முழுமையான வாழ்க்கை என்று. என்னை பொறுத்தவரையில் ஆணை விட மேம்பாடாக வாழ்வதுதான் பெண்ணினுடைய இலக்கு. இந்த எந்த ஒரு ஆணையும் உருவாக்குவோல் பெண் தான். அப்போ அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்கு பெண்ணினுடைய வகைப்பாகத்தை, அவளுடைய வாழ்வியலை, அவருடைய பருவ வளர்ச்சியை வகுத்து காட்டுவது என்னுடைய கடமையாக இருந்தது. அதனாலே தான் மனை என்ற அந்த இடத்திலே நிலையாக இருக்கின்ற, மனைக்கு தலைவையாக இருக்கின்ற அந்த மனைவி எப்படி அந்த மனைக்கு விளக்காகினாள் என்பதை நான் சொல்லவில்லை. ஐங்குறு நூற்று பாடல் ஒன்று மிக தெளிவாக எனக்கு காட்டியிருந்தது. இந்த நூலினுடைய தலைப்பு ஐங்குறு நூற்று பாடல் ஒரு அடி, மனைக்கு விளக்காகினாள். ஆகவே அந்த எழுதப்பட்ட காலம் நீங்கள் குறிப்பிட்டது போல இளையவர்களை இலக்காக வைத்து எழுதப்பட்டது. இந்த வெளியீட்டு விழாவின் போது இந்த நூலை படித்த ஒரு இளைஞன் எனக்கு வந்து சொன்னான், என்னுடைய அம்மாவை நான் இனி கும்பிடப் போகிறேன் என்று. ஒரு யாழ்ப்பாணத்து பையன் தான். நான் சொன்னேன், நீ சொன்னதில் எந்த விதமான தவறும் இல்லை தம்பி, என்னால் அம்மாதான் கடவுள், அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்று சொல்லுகின்ற போது முதல் அன்னையைத்தான் வைத்திருக்கிறார். தாயில் சிறந்த ஒரு கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த வகையிலே பெண்ணுக்கு முதன்மை கொடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக எங்களுடைய தமிழர் சமூகம் இருந்திருக்கிறது, ஒரு சிறப்பான வாழ்க்கையை நடத்தியிருக்கிறது. அதற்குள்ளே பெண் எவ்வாறு ஒரு ஆளுமை உள்ளவளாக மனைக்கு விளக்காக இருந்தாள் என்பதுதான் இப்போது விளக்கப்பட வேண்டிய விஷயம். அதனாலே இந்த நூலுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் நான் நினைக்கிறேன் இங்கே இலங்கையிலே இந்த நூல் நான் ஒரு வெளியீட்டு விழா வைக்கவில்லை, அதனால பலருக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த நூல் தேவை என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. அதை புலம்பியிருந்த தமிழ் குழந்தைகள் நன்றாக உணர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு வந்து இந்த மனைவி அல்லது மனையோள் என்கின்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக இணையர் என்கின்ற ஒரு வார்த்தை பொதுவாக பயன்படுத்துகிறார்கள். இப்போ பெண்களும் தங்களுடைய கணவரை இணையர் என்று அழைக்க தொடங்கியிருக்கிறார்கள், அதே நேரத்திலேயே ஆண்களும் வந்து மனைவியை இணையர் என்று அழைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது எப்படி பார்க்கிறீர்கள்?